கோவை கோட்டை மேடு ஈஸ்வரன் கோவில் அருகே கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் குறித்து தேசிய புலனாய்வு அதிகாரிகள் ஆய்வு செய்ய உள்ளனர். கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் எமது செய்தியாளர் சுதேவன். அவரிடம் பேசலாம். சுதேவன், கோயில்களை தகர்க்கத்தான் இந்த சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு, மேலும் விவரங்கள் என்ன? கடந்த 23ஆம் தேதி கோவை கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன்பு கார் சிலிண்டர் வெடித்த சம்பவத்தில் ஜமேஷா முபின் என்பவர் சம்பவ இடத்திலே பலியானார். இது தொடர்பாக தமிழகத்தினுடைய காவல்துறை சார்பில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடப்பட்டு வந்த நிலையில் அடுத்த சில தினங்களிலேயே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மீது ஊப்பா சட்டமும் அவர்கள் மீது பாய்ந்தது. இந்நிலையில் அவர்களை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய கோவை மாநகர காவல்துறையினர் அவர்களிடம் மேலும் தகவல்களை பெறுவதற்காக 3 நாட்கள் வந்து நீதிமன்ற காவலில் எடுக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணை செய்தனர். அதில் பல்வேறு திடுகிடும் சம்பவங்கள் தெரிய வந்திருக்கிறது. அதில் வந்து குறிப்பாக இறந்த ஜமேஷா முபின் உள்பட கைது செய்யப்பட்டிருக்கிற நபர்கள் இணைந்து கோவையில் மிகப்பெரிய சதித்திட்டம் நடத்துவதற்குண்டான பணிகளை கடந்த 4 மாதங்களாக செயல்பட்டு வந்ததும் அதற்காக பல்வேறு பகுதிகளை, அதாவது இந்த சம்பவத்தின் மூலம் பல்வேறு மனித உயிர்கள் இழப்பு ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருப்பதும் தெரிய வந்தது. இந்நிலையில் அவர்கள் வீட்டு பகுதியில் இருந்த சிசிடிவி பகுதியிலெல்லாம் ஆராய்ந்ததில் இவர்கள் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்ததும் உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் வந்து 6வது குற்றவாளியாக அப்சர்கான், அதாவது அந்த வின்சென்ட் ரோட் பகுதியில் இருக்கிற அப்சர்கான் என்பவரை வந்து கைது செய்தனர். இவர் யாரென்றால் கடந்த 98ஆம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தின் முதல் குற்றவாளியாக கருதப்படும் எஸ்ஏ பாஷா அவர்களின் தம்பி மகன் ஆவார். இவரை 6வது குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட நிலையில் இவர்தான் இந்த அனைத்து சம்பவங்களுக்கும் மூளையாக இருந்தவர் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இவரை வந்து இவர் மீது ஊப்பா சட்டம் பாயவில்லை. இந்நிலையில் இவரை போலீசார் தனியாக எடுத்து இதுவரை விசாரிக்கவில்லை. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய உள்துறையினுடைய அமைச்சகத்தினுடைய உத்தரவின் பேரில் இந்த விசாரணை தேசிய புலனாய்வு குழுவிற்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் வந்து தேசிய புலனாய்வு குழுவினர்களிடம் முழுமையான ஆவணங்களை தமிழக காவல்துறை, சாரி, கோவை மாநகர காவல்துறையினர் வந்து வழங்கவில்லை. இந்த அனைத்து கோப்புகளிலும் பெறுவதற்காக கடந்த 2 தினங்களாக காத்திருந்த தேசிய புலனாய்வு அதிகாரிகள் கிடைக்கப்பட்ட ஆவணங்களை கொண்டு பல்வேறு விசாரணைகளை வந்து துவக்கினர். இந்நிலையில் வந்து இன்று காலை கோவை கோட்டைமேடு ஈஸ்வரன் கோயில் முன்பு சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு செய்ய வருவதாக தகவல் அளித்திருக்கிறார். ஏற்கனவே தமிழகத்தினுடைய டிஜிபி சைலேந்தர் பாபு அவர்கள் தேசிய புலனாய்வு துறை அதிகாரிகளுடைய சோதனைக்கு கோவை மாவட்ட காவல்துறை வந்து முழு ஒத்துழைப்பு வழங்கும் என கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று அவர்கள் சோதனை நடத்த வரக்கூடிய பகுதியில் தற்போது வந்து மாநகரத்தினுடைய போலீசார் வந்து அந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். மோனிகா சுதேவன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.